1984 அக்டோபர் 31 ஒரு ஐரிஷ் டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக அப்போ இந்திய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி பீட்டர் உஸ்டினோவ் என்கிற டாக்குமெண்ட்ரி டைரக்டரை பாக்கிறதுக்காக வெளியே போனாங்க. பிரதமர் தங்கியிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல இந்திரா காந்தி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப சரியா ஒரு 9 மணி இருக்கும். இந்திரா காந்தி கூட யார் இருக்காருன்னு பார்த்தா அவங்க பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அவர் பேரு நாராயண் சிங். பின்னாடி பர்சனல் செக்ரட்டரி ஆர் கே தவன் இருக்காரு. அதுக்கு பின்னாடி செக்ரட்டரி ஆபீசரான ராமேஸ்வர் தயால் அப்படின்ற ஒரு நபர் கூட இருக்காரு. ஆக மொத்தம் 4 பேரும் அந்த பூந்தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி மத்தவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க கூடவே. இந்திரா காந்தி கொஞ்ச தூரம் போய் அங்க உள்ள ஒரு சின்ன கேட்டை கடந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்டுக்கு பிறகு அடுத்த இடத்துக்கு வந்ததும் அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்த 2 இளைஞர்கள் செக்யூரிட்டி ஆபீசரா நின்று இருந்தாங்க. ஒரு ஆளோட பேர் என்னன்னு பார்த்தா சத்வன் சிங், இன்னொருத்தரோட பேர் வந்து பியான் சிங். இந்த பியான் சிங் என்ற நபர் இந்திரா காந்திய பார்த்த அடுத்த நிமிஷமே .38 ரிவால்வரை யூஸ் பண்ணி 3 முறை இந்திரா காந்தியோட அடிவயத்தை பார்த்து சுட்டு தள்ளினார். அவர் சுட்டு முடிக்கிற அந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்படியே பின்னாடி போய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தன்னோட கையில இருந்த அந்த மெஷின் கண்ணை எடுத்து 30 முறைக்கு மேல சத்வன் சிங் என்ற மற்றொரு செக்யூரிட்டி இந்திரா காந்தி அம்மா மேல சுட்டு தள்ளுறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட 33 குண்டுகள் இந்திரா காந்தி மேல டச் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அந்த 2 சீக்கிய செக்யூரிட்டி ஆபீசருங்களும் அவங்களோட துப்பாக்கியை கீழே போட்டு அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், இனி நீங்க எங்களை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன ஒரு கொடுமன் பார்த்தோம்னா, இந்த பியான் சிங் என்றவர் தான் இந்திரா காந்தியோட மிக நம்பிக்கைக்குரிய பாதுகாவலரா இருந்தார். இவர் 10 வருஷமா இந்திரா காந்தி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்திரா காந்தியை சுட்டு தள்ளிட்டு எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு கம்முன்னு நிக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஓடி வந்த போலீஸ் உடனே இந்த பியான் சிங்க சுட்டு தள்ளுறாங்க. பின்னர் சத்வன் சிங்க உயிரோட பிடிக்கிறாங்க. உயிரோட பிடிச்ச சத்வன் சிங்க கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியிலேயே ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்ததா சொல்றாங்க. ஆனா என்ன ஆனாலும் நம்பிக்கைக்குரிய சீக்கிய பாதுகாவலர்களாலதான் இந்திரா காந்தி சுட்டு தள்ளப்பட்டிருக்காரு. அவங்க தரையில விழுந்த போது டைம் சரியா 9:29. அவங்களை அப்படியே ஒரு 9:30 மேல எல்லாம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. ஆனா அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் போதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் உறுதி பண்ணிட்டாங்க. மதியான 2:20 எல்லாம் இந்திரா காந்தி இறந்துட்டாருன்னு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இந்திரா காந்தியோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்த திராத் தாஸ் தோக்ரா என்கிற டாக்டர் சொன்னபடி 33 குண்டுகள் இந்திரா காந்தி மேல பாய்ந்திருந்தாலும் அதுல 30 குண்டுகள் அவளோட உடம்புல துளைச்சிருந்தது. அப்படி 30 குண்டுகள் உடம்புல தங்கி இருந்த போது அதுல 23 குண்டுகள் இந்திரா காந்தியோட உடம்ப துளைச்சி வெளியேறியிருந்தது. அதுல 7 தோட்டாக்களை மட்டும்தான் அவங்க உடம்புல இருந்து போஸ்ட்மார்டம் பண்ணும்போது எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அந்த அளவுக்கு சுடப்பட்டிருக்காரு. அது எவ்வளவு பெரிய மிருகத்தனமான தாக்குதலா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரிதான் இந்திய நாட்டோட ஒரு பிரதமர் டெல்லியில வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுவும் அவரோட பாதுகாவலர்களாலேயே, அதுவும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்களாலேயே. சரி, ஏன் இந்த சீக்கிய மதத்தை சேர்ந்த பாதுகாவலர்கள் மட்டும் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்கன்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல காலிஸ்தான் பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கணும். மந்திர பண்ணாதான் ஜாக்கே வேக்கலவி காலிஸ்தான் என்றது கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு சமமா ஒன்னாத நம்ம பாக்கணும். சீக்கிய மதத்துக்காகவே சுதந்திரமா ஒரு நாடு வேணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு இயக்கம் உருவாகிட்டு வந்தது. அதாவது சீக்கியர்களோட எய்ம் என்ன இருந்துச்சுன்னா, பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு எப்படி முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அது போல சீக்கியர்களுக்கு பாகிஸ்தானோட அந்த பஞ்சாப் எல்லை பகுதியில இருந்து ஹரியானா பகுதிகளில் சில பகுதிகளை சேர்த்து ஒரு சுதந்திர நாடாக காலிஸ்தான் என்ற ஒரு நாடா கொடுக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருந்தாங்க. இதுக்காக பல சீக்கிய தீவிரவாத அமைப்புகள் ஒருங்கிணைஞ்சு வந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் என்ற கோரிக்கை தீவிரமா இருந்த காலத்திலேயே காலிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு சீக்கியர்களுக்காக வேணும்ன்ற ஒரு கோரிக்கையும் சின்னதா பேசப்பட்டுட்டு தான் வந்துச்சு. அதாவது காலிஸ்தான் என்கிற இந்த தனி நாடு கோரிக்கை 1970-80களில் தான் ரொம்ப அழுத்தமா பேசப்பட்டது. இந்த சமயத்துலதான் ஜெர்னல் சிங் பிந்திரன்வாலா என்ற ஒரு சீக்கிய மதகுரு அழுத்தமா ஒரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவர் காலிஸ்தான் என்கிற ஒரு தனி நாடு பத்தி மட்டும் பேசல, இந்து மதத்தின் ஒரு பகுதியா சீக்கிய மதத்தை நீங்க கருதுறதே ஒரு அவமானம்னு குறிப்பிட்டாரு. அதனால எங்களோட மதம் வேற மதம்ப்பா, அதுக்கு தனிநாடு வேணும்ன்ற ஒரு கோரிக்கையை அழுத்தமா வைக்க ஆரம்பிச்சார். அதுக்கான ஒரு போராட்ட படையையும் இந்த ஜெனரல் சிங் பிந்திரன்வாலா உண்டாக்க ஆரம்பிச்சார். இதன் அடிப்படையில அவங்க பஞ்சாபின் பல பகுதிகளை சுதந்திர பிரதேசமா அவங்க பாட்டு அறிவிச்சிட்டாங்க. அதனால இந்திய அரசோட அதிகாரம், நீதிமன்றம், காவல்துறை இது எதுவுமே அங்க இருக்காது, செயல்படவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலிஸ்தான் கோரிக்கையை முன் வச்சு போராடிட்டு இருந்த இந்த பிந்தரன் வாலாவா தான் இருந்தாரு. இவர் தனக்கு விருப்பம் இல்லாதவங்களை கொலை செஞ்சுட்டு வந்தாரு. விருப்பமானவர்களையும் இந்திய ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த பழைய வீரர்களையும் பாகிஸ்தானுக்கு சென்று வந்த அந்த உளவாளிகள் வர ஒன்று சேர்த்து ஒரு ஆயுத பயிற்சி கொடுத்து ஒரு படையே கட்டமைச்சார். 1980 வருஷம் எல்லாம் முடிஞ்ச சமயத்துல 1982-83 அந்த வருட காலகட்டத்தில் தான் பஞ்சாபோட அமிர்தசரஸ்ல உள்ள இந்த கோல்டன் டெம்பிள்ல ஒண்ணு கூடி காலிஸ்தான் என்கிற ஒரு தனிநாடு வேணும்ன்ற தீர்மானத்தை அங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே ஆயுத பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜெனரல் சிங் பிந்திரன் வாலான்றவர் தான் ராஜா மாரி நின்று தலைமை தாங்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத படையை கட்டமைச்சு இந்தியாவுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ஒரு தனிநாடு கோரிக்கை முன் வச்சு ஆயுத பயிற்சி வர உள்ளார செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்தியாவுக்குள்ளாரியே ஒரு தீவிரவாத அமைப்பை உண்டாக்கி அதுக்கு ஆயுத பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்திய கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உடனே அந்த கோல்டன் டெம்பிளை டார்கெட் பண்ணி இந்திய ராணுவம், இந்திய சிஆர்பிஎஃப், இந்திய பிஎஸ்எஃப், இந்திய இன்டெலிஜென்ஸ் ஆன ரா, இதுல சில இஸ்ரேல் யூகேவோட ஆர்மிஸோட அட்வைஸ் கொஞ்சம் இருந்தாலும் மெஜாரிட்டியா இந்தியாவோட 70,000 ஆர்மியினர் இந்த போராட்டத்துல எதிர்த்து களமிறங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 1984 ஜூன் மாசம் 1st இருந்து கிட்டத்தட்ட 8th வரைக்கும் இந்த கோல்டன் டெம்பிள்ல இருந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக ஒரு உள்நாட்டு போரே நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கு பேர் தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 இரு தரப்பினருக்கு இடையில கடுமையான ஆயுத போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த கோல்டன் டெம்பிள இந்திய ராணுவத்தினர் உள்ள புகுந்து சேதப்படுத்துறாங்கன்ற பேர்ல பஞ்சாப்ல பல பகுதிகளில் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மக்கள் கலவரங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்திய ராணுவத்தோட டேங்கர் தாக்குதல்ல இறங்கும் பொழுது அந்த டேங்கரே தாக்குற அளவுக்கான மிசைல்ஸ் எல்லாம் அந்த கோல்டன் டெம்பிள பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கிடைக்க காரணம் என்னதுன்னா இந்திய ராணுவத்தில இருந்து வெளியேறிய அந்த சீக்கிய ராணுவ வீரர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போராட்டத்துல இந்தியா தீவிரவாதிகளையும் ஒழிச்சு கட்டி வெற்றி அடைஞ்சாங்க. அதுல இந்த ஜெனரல் சிங் பிந்திரன்வாலா இந்த கோல்டன் டெம்பிள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறையில பதுங்கி இருந்தார். இந்த போராட்டத்தால அந்த கோயிலோட பகுதிகள் எல்லாம் சேதம் அடைஞ்சது மட்டும் இல்லாம அங்கிருந்த அப்பாவி மக்களும் இந்த போராட்டத்துல சிக்கி கொல்லப்பட்டாங்க. அரசாங்கத்தோட கணக்குப்படி 493 ஆட்கள், அதாவது சீக்கிய மத தீவிரவாதிகளும் இதர மக்களும் கொலை செய்யப்பட்டதா சொன்னாங்க. ராஜீவ்காந்தி பின்னால சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா 700 அதிகமானோர் இறந்ததா சொல்றாரு. வேறு பல ஆய்வாளர்கள் கணக்குப்படி கிட்டத்தட்ட 1000 அதிகமான சீக்கிய மக்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் இந்த ராணுவத்தினருக்கு உத்தரவு கொடுத்தது இந்த இந்திரா காந்தி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தை இந்த சீக்கிய அமைப்பினர் எல்லாம் வளர்த்து வச்சிருந்தாங்க. அதனால எவ்வளவு செலவானாலும் என்ன சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, இந்த இந்திரா காந்தி அம்மையார கொலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்கிய தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயம் இந்திய இன்டெலிஜென்ஸ் ஆன இந்த ரா அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாப்பு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்கணும், அவங்களுடைய பாதுகாப்புக்கு இப்ப இருக்கிற ஆளுங்கள்ல எல்லாம் பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்திரா காந்தி அம்மையாரோட பாதுகாப்பு படையில இருந்த இந்த சீக்கிய அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருந்தாங்க. அதே சமயம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு சிலரை வேலையில இருந்து மாற்றி அமைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அவங்கள அவங்க கிட்டயே வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒருத்தர் தான் இந்திரா காந்தி அம்மையாரோட விசுவாசி அப்படின்னு நம்பப்பட்ட, இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரையே சுட்டுதல்னா அந்த பியான் சிங் என்ற நபர். கிட்டத்தட்ட 10 இந்திரா காந்தி அம்மையாருக்கு இவர் பாதுகாப்பு அதிகாரியா இருந்தார். சத்வன் சிங் என்ற மற்றொரு நபர் வெறும் 22 இளைஞனா இருந்தாரு. எது எப்படி ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் சீக்கிய மதவெறியர்களால கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்கன்றதுதான் உண்மை. 1984 நவம்பர் 3rd ராஜ்காட் என்ற பகுதியில இந்திரா காந்தி அம்மையார் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி கூட அதே பகுதியில தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காரு என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கள் அப்லோட் ஆனதும் உங்க நோட்டிபிகேஷன்ல தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.